உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பெண்ணின் பெருமை இன்றும் தொடர்கிறது. தாயார் ஆட்சியில் பெண் தெய்வங்களை கொற்கை என்று அழைத்ததோடு மட்டுமல்லாமல் பெண்களை மாதங்கி என்றும் ஆண்களை மாதங்கர்கள் என்றும் அழைத்த ஒரு தன்மையும் அங்கு நிலவியிருக்கிறது. ஆதியில் வேட்டையாடுவதற்கு ஆண் பெண் இருவரும் சேர்ந்து சென்றதாகவும் பெண்ணினுடைய உடல் கூறுகள் காரணமாக விலங்குகள் தாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் இயற்கை அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சில சங்கடங்கள் அதை மோபம் பிடிச்சிட்டு அவங்கள வந்து தாக்கும் ஒரு நிலை உருவானதாகவும் அதன் காரணமாக பெண்கள் வேட்டைக்கு அழைத்து செல்லப்படுவது நிறுத்தப்பட்டது. குழுக்களாக வாழ்ந்த இவர்கள் குடும்பங்களாக மாறி குழந்தைகள் என்று ஆன பின்பு குழந்தை பராமரிப்பு, உணவு தயாரித்தல், வேளாண்மையில் தீவிரமாக ஈடுபடுதல் என்று பல பொறுப்புகளை பெண்கள் ஏற்று நடத்த வேண்டிய சூழல் உருவானது. நாகரிகம் மெல்ல மெல்ல நகர்கிறது. மங்கோலியா, இந்தோனேஷியா, மத்திய சீனம் போன்ற நாடுகள் படையெடுக்க ஆரம்பிக்கிறது. பெண்களை கவர்ந்து செல்லுதல், அவர்களை மானபங்கப்படுத்துதல், அவர்களை இம்சித்தல் என்று கொடுமைகள் ஆரம்பமாகிறது. இப்போ பெண்களை காப்பதற்கு பல தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சூழல் இயற்கையிலேயே ஏற்பட்டு போகிறது. இந்த காலகட்டங்களில் மதங்கள் மெல்ல மெல்ல தலையெடுக்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு சட்டங்களாக இயற்றப்படுகிறது. அதில் ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம், பெண்கள் பூணூல் அணியக்கூடாது என்றும் கணவருக்கு சேவை செய்தால்தான் முக்தி பெற முடியும் என்ற அளவில் அவர்களை இந்த சட்டங்கள் உட்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவானது. ஒரு முறை ஜனக மகாராஜாவுடைய ராஜ்யத்தில் ஞானியர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அதில் பலர் பங்கேற்கிறார்கள். வாதத்தால் அனைவரையும் வென்ற ஒரு பெண் யக்ஞவல்யர் அப்படிங்கிறவரை கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் தொடர்ச்சியாக வாதம் செய்து இறுதியில் அந்த பெண் வெற்றியடைகிறாள். அவள் பெயர் மைத்ரேயி என்ற சில ஆறுதலான விஷயங்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, கொங்கண சித்தர் எல்லாருக்கும் தெரியும். அந்த கொங்கண சித்தருடைய ஆற்றல், அவர் உட்கார்ந்து தவம் செய்கிறாரு, தலைக்கு மேலே பறந்து போகிற ஒரு கொக்கு அவர் மேலே எச்சம் போட்டுடுது, அவருக்கு கோபம் வருது, அண்ணாந்து பார்க்குறாரு, அது சாம்பல் ஆயிடுது. அதன் பிறகு இவர் தவ வலிமை கிடைத்ததற்கான ஒரு அடையாளம் அது. ஊருக்குள்ளே வராரு, உணவு தேடுறாரு, ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறார். ஏன்னா பிச்சை வாங்கி தான் அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அந்த பெண் வருவதற்கு சற்று நேரமாகிறது. இவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவங்க வந்து கொடுக்கும்போது இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெண் சொல்கிறா, கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவா என்று. அவர் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நான் செய்த விஷயம் எப்படி தெரிந்தது என்று. ஏன்னு கேட்டால், அப்போ இருந்த பெண்கள்லாம் இவ்வளவு வலிமையோட அவ்வளவு சக்தியோட இருந்திருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகள். பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவர் அப்படியே அந்த அம்மாவை வந்து இவ்வளோ ஒரு ஞானத்தோடு இருக்கியா நீ அப்படிங்கிறத வந்து பாராட்டிட்டு சென்றதாகவும், அவங்க வேற யாரும் கிடையாது, திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி அம்மையார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை போல அனுசியை அவளுடைய இந்த புனிதத்தன்மையால் தான் இருக்கும் இடத்துக்கு கங்கையை கொண்டு வந்திருக்கிறார்.
அதை போல வசிஷ்டர் ஒரு பிரார்த்தனை செய்து அருந்ததி அந்த உயர்ந்த நட்சத்திர பதவியை அடைந்திருக்கிறார். நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் வந்த அவ்வை பிராட்டி புனிதவதியார். புனிதவதியார் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. காரைக்கால் அம்மையார், திலகவதியார், சேரன்மாதேவி, பாண்டிமாதேவி, சாரதா அன்னை, இன்னாசியார், மங்கையர்க்கரசியார், சரசவாணி, லோபமுத்ரா, பக்தமீரா ஆண்டாள், அரவிந்தர் அன்னை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு பேர் வந்து ஆன்மீகத்தில் அவ்வளோ ஒரு தீட்சண்யம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ எல்லாரும் விருப்பப்பட்டது எதை அப்படின்னு கேட்டால், பக்தியையும் ஞானத்தையும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருந்தது இதில் தெரிகிறது. இவர்கள் எல்லாம் தான் நம்முடைய வேர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த வேர்களுடைய விழுதுகளாக இருக்கக்கூடிய நாம் அந்த வேர்கள் செய்துவிட்டு போயிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சித்து வேலைகளில் உன்னையாவது இது வரைக்கும் செய்திருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து வந்து நம்ம பாரதி கிட்ட வர்றோம். இப்போ ஏன்னா விடுதலையை பற்றி அதிகமாக பேசினது நம்ம பாரதியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறார். விண்ணில் பறப்பதாக கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், பெரும் கருணை என்பீர், பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்ற போது ஏது இவ்வுலகில் வாழ்க்கை அப்படி கேட்கிறாரு. ஆதங்கமா கேட்கிறாரு. இந்த பெண்ணுக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப இவருக்கு இந்த விடுதலை வேட்கை வந்து அதிகமானது, பெண் மேல் வந்து ஒரு கரிசனை எப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆணுச்சு அப்படின்னு சொன்னா, பேசிக்கிட்டே இருந்தாரு அவர், பேசாமல் இல்லை. நாட்டினுடைய விடுதலைக்கும் பெண்களுடைய விடுதலைக்கும் அவர் பேசிட்டே இருந்தார். ஆனா இது உச்சக்கட்டத்தை அடைந்தது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்மீக சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய தீட்சை புத்திரி, ஆன்மீகத்தில் அவங்களுக்கு சிஷியாக வந்த ஒரு புத்திரி நிவேதிதா தேவி என்று அவரால் பெயர் சூட்டப்பட்ட மார்கரேட். இவங்க வந்ததுக்கு பிறகு ஒரு மாநாடு கல்கத்தாவில் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு பாரதியாரை அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இவரும் புறப்பட்டு போயிடுறாரு. மேடையில் ஏறி விடுதலை முழக்கங்களை வந்து பயங்கரமாக பேசுகிறார். அது எப்படி பேசுவார் அந்த சக்தின்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த அந்த உடல் மொழியை நாம் பார்த்ததில்லை. ஆனாலும் கூட அந்த வார்த்தையை நம்மளை வந்து எங்கே அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறத வந்து நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேசுகிறாரு, அவ்வளோ வேகமாக பேசுகிறாரு. எல்லாம் பேசிட்டு கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு நிவேதிதா தேவி கேட்குறாங்க, பாரதி இவ்வளோ நேரம் பெண்களுக்கு விடுதலை வேணும்னு முழக்கம் செய்தீர்களே, உங்களுடைய செல்லம்மா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேகமாக அவர் சொல்கிறாரு, அவளுக்கு என்ன தெரியும் இதை பற்றியெல்லாம், அதனால் அவளை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி, நீங்களே விடுதலை பேசக்கூடிய நீங்களே அவளுக்கு என்ன தெரியும் என்று ஒதுக்கும் போது மற்றவர்கள் எப்படி இந்த விடுதலையை பெண்ணுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க வச்சாங்க. அப்போதான் ஓங்கி பலார்னு அவர் தலையில் அடித்த மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. நான் எவ்வளோ பெரிய தவறு செய்துவிட்டேன், இனி ஒரு கிலும் என் செல்லம்மாவை நான் விட்டு வர மாட்டேன் என்று சபதம் கொண்டு அன்றிலிருந்து அவருடைய மனைவியுடன் தான் எல்லா இடத்துக்கும் போகிறது அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் எடுத்தார். அது மட்டுமல்ல, இருளுக்கு ஞாயிறு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நிவேதிதா தேவிக்கு வழங்கியிருக்கிறார். இருள் என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஞாயிறு என்றால் ஒளி, கதிரவன். அந்த இருளுக்கெல்லாம் வெளிச்சமாக வந்தவள் இந்த நிவேதிதா தேவி அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு சுதேச கீதங்கள் என்ற புஸ்தகத்தை சமர்ப்பணம் செய்கிறார். இவ்வளவு
வேகம் இவருக்கு புறப்படுவதற்கு காரணமாக இருந்தது சகோதரி நிவேதிதா தேவி அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஆகவே நம்முடைய வேர்களுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது. பெருமையுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.